2020 மற்றும் 2021 ஆண்டு வரப்போகின்ற PCNSI தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க. தமிழகத்தில் முதன் முறையாக டிஎன் விசா பிசி டெஸ்ட் பேச் புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 50 மாடல் டெஸ்ட் மற்றும் பொது அறிவு உளவியல் 720 பக்கங்கள் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு ரிலீஸ் பண்ண 6th to 10th சமர்ச்சி புத்தகம் எடுக்கப்பட்ட கொஸ்டின் ஆகும். இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இந்த புத்தகம் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும். 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ண முழு தகவல் தெரிந்துக்கலாம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், தமிழக அஞ்சல் துறையிலிருந்து 3162 காலி பணியாக வந்து அறிவித்தாங்க. இதற்கு வந்து தேர்வு கிடையாது, உங்களுடைய மார்க் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதற்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 30/9/2020 இந்த மாதம் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்குது. இதற்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் அப்டேட் பண்ணியாச்சு. அதன் பிறகு அது இம்பார்ட்டன் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக், இப்போ டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு அண்டு மொபைல் நம்பரு அல்லது எக்ஸட்டா இதில் என்ன டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுவோம் A to Z நீங்கள் தவறு செஞ்சுருப்பீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன், ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மாற்றிக்கலாம். நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ மாற்றிக்கலாம், அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 3 நாட்கள் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே ரிக்வஸ்ட் ஃபார் டேட் மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்களா, அதை ஒன்ஸ் மோர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆன்லைன் கிராமிய த சேவாக் இன்டர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ரிக்வஸ்ட் மாடிஃபையின் டேட்டா, இப்போது உங்களுடைய என்ன தப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜீரோ செலெக்ஷன், இப்போ என்ன ஜீரோ செலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே நான் செலெக்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பேஜில் நேம், இப்போது வந்து நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம், அல்லது ஃபாதர் நேமு, மொபைல் நம்பர், இந்த மாதிரி ஏகப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன தப்பு செஞ்சுருக்கோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருத்திக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இப்போ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்னென்ன தப்பு, சர்டிஃபிகேட்டா அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா எந்த தவறு செஞ்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது பிடபிள்யூ கேண்டிடேட் அந்த சர்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அல்லது இயர் டேட் ஆஃப் பர்த்து அல்லது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணணுமா, மாடிஃபை பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக மொத்தம் 6 டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து ப்ரிப்பரன்சல் நம்ம 6 வந்து தப்பு பண்ணியிருக்கோம், அதை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணலான்ட்டு சப்மிட் வந்து கொடுக்குவோம். சப்மிட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் என்டர் ரிஜிஸ்டர் நம்பர், ஓகேங்களா, உங்களுக்கு தப்பு ஆகியிருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து கொடுங்க, உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். நன்றி, வணக்கம்.